நேர்கொண்ட பார்வை பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து டிக்கெட் கிடைக்குமா சொல்லிட்டு பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்து ஏற்படுற அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஒரு ரஷ்ஷாக தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள தேட்டரில் எல்லாரும் மாதம் வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நேர்கொண்ட பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கேட்க போகிறோம். வாங்க போகலாம். செம்ம 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 ஆமாம்மா, படம் சூப்பராக இருக்குது. இப்போது வழக்கமாக ஒரு மாஸ் ஹீரோவாக பார்க்காம தலையை வேறு ஒரு டைமென்ஷன், லேடிஸுக்கெல்லாம் முக்கியமாக பெண்களுக்கெல்லாம் செம்மையாக பேசியிருக்காங்க. தலை ஒரு வேறு டைமென்ஷன், முக்கியமான ஒரு கண்டென்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்கல்ல, தலை அஜித்துக்கிட்ட வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்தது வந்து எப்படி இருக்கு? இதை நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். ஒரு ரசிகர்கள் மூலமாக அவர் மூலமாக ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினச்சிருக்காரு. செம்ம, எல்லாருமே ஹாப்பி. சூப்பர் அம்பேத்கர், வாழும் அம்பேத்கர். தலை அஜித் வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது எப்படி இருந்துச்சு? அப்படி பக்கா பக்கா, இதை விட அச்சுக்கவே முடியாது. நல்லா நல்லா செம்ம சூப்பர். ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்து தலை அஜித் வந்து சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்ததை பற்றி எப்படி? இது வந்து பெண்களுக்கான நல்ல ஒரு இது மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டர் எடுத்து பண்ண மாட்டாங்க யாரும். தலை செம்ம மாசா பண்ணியிருக்காரு. பெண்கள்லாம் இதை நல்லா பார்க்க வேண்டிய படம். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு. தலா அஜித் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? தலா அஜித் மாஸ் காட்டி இருக்காரு, பெண்ணுக்கெல்லாம் நல்லா கருத்து சொல்லியிருக்காரு, செம்மையா சொல்லியிருக்காரு. எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், சூப்பரா இருக்கு. அந்த அளவுக்கு ரசிகரா வந்து பாக்காதீங்க. ஒரு யங்ஸ்டர்ஸா சோஷியல் மீடியால என்ன நடக்குதோ, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன நடக்குதோ அந்த மாதிரி வந்து பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். 100% யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன இருக்கோ கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. படம் உண்மையே நல்லா இருக்கு. உண்மை சொல்ல போனா அந்த பிங்க எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் ஆவரேஜா தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. பட் ஹெச் வினோத் கிட்ட இருக்கிறது அந்த கண்டென்ட்டுக்குள்ள டைலாக் டெலிவரி, அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அஜித்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் ரொம்ப இதுவா இருக்கு. எப்படி சொல்றது, நம்ம வாரியில் எப்படி அஜித் வந்து பேசாமல் பார்க்குமோ, இது மினிமமாக தான் பேசுவார். அந்த மினிமமாக பேசுகிறதே வந்து டைலாக் டெலிவரி அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு பொண்ணு ஆனால் பார்க்க வேண்டியது இருக்கா, அந்த ரூல் நம்பர் 1, 2, 3 சொல்லுவார் பொண்ணுங்க எப்படி இருக்கணும்னு. அது அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு அஜித். ஹெச் வினோத்துக்கு கண்டிப்பாக பாராட் சொல்லியே ஆகணும். அவங்க டைலாக் டெலிவரி சூப்பராக இருக்குது. சதுரங்கத்தை எப்படி எதிர்பார்த்தாலும் அதே மாதிரி இருக்குது. ஒன்று ஒன்று அழுத்தமாக இருக்குது, சூப்பராக. அண்ட் அஜித் மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்கிறது அவ்வளோ அழகு, நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. தலை எப்பயுமே எந்த நாளாக இருந்தாலும் தலை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி தான் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. நேர்கொண்ட பறவை, நேர்கொண்ட பறவை ரசிகர்களுக்கான படம் கிடையாது. எல்லா தரப்புக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல மெசேஜ் இருக்கு இதில். வந்து ஃபேன்ஸுக்கான ஒரு மாஸ் சீக்வன்ஸ் ஒன்று படம் வேற லெவலு. சிட்டிசன்ல தலை கூண்டு குள்ள இருந்து பேசினாரு, இதுல கூண்டுக்கு வெளியே நின்று பேசுறாரு. அப்படியே இருந்தது, விண்டேஜ் தலை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப வினோத்துக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் நாங்க சிவா லைட்டா மிஸ் பண்றோம் அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ்ல. ஆனா வினோத்து வேற லெவல். அஜித் படம், அஜித் படம் எப்படி இருந்தாரு? கேமரா தெரிய மட்டும் தான் சொல்றோம், இவன் பேசவே மாட்டான். இல்ல லேடிஸ் எல்லாமே லேடிஸ் படம் வந்து அஜித் படம் எப்பவுமே என்ஜாய் பண்றாங்க. ஓகே பரவாயில்ல. ஆனா நாங்க வந்து லேடிஸ் எல்லாமே பார்க்கலாம். லேடிஸ் வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். லேடிஸ் சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக பேசியிருக்காரு அஜித். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குட் மெசேஜ். லேடிஸ்க்குன்னு இல்லை, ஜென்ஸுக்கும் சேர்த்து தான் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபேமிலியில் வந்து பார்க்கலாம். ஏன்னா சின்ன பசங்களை மட்டும் தான் ரசிக்கிறோம். ஓகே, எங்களை 18 இயர்ஸ் மேலே வந்து பார்க்கணும். மற்றபடி ஃபேமிலி வந்து நல்லா பார்க்கலாம். நல்ல படம், நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ரீச் ஆகிருக்கும் கண்டிப்பாக. நல்லா நான் வேறு லெவலில் பேசுகிறேன். இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த படத்துலையும் வரல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோர்ட்டில் வந்து பேசுகிறேன். சிட்டிசனுக்கு அப்புறம் வந்திருக்காரு இந்த படத்தில். நல்ல லெவலில் வரும் கண்டிப்பாக படம். வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வேற லெவல் இருக்கு. செகண்ட் ஹாஃப் தெரிக்க விட்டாப்புல படம் எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல. ரெண்டாம் முக்கால் மணி நேரம் படம் எப்படி போச்சுன்னே தெரியல. அழகாக உட்காந்து பார்த்துட்டு இருந்த படம் வேற லெவலுங்க. படம் படம் பக்கா சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்த படம். தலைகிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு சோசியல் மெசேஜ் வந்து வந்திருக்கு. அதை வந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு, எப்படி என்ஜாய் பண்ணீங்க? கண்டிப்பா கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லா பெரிய லெவலில் ரீச் ஆகும் கண்டிப்பா. இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற படம் சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து ரொம்ப சோஷியலாக பழகுறோம், சோஷியலாக பழகுறோம்னு சொல்கிறாங்க. மென்னாகட்டும் இது மாதிரி ஆகட்டும், பட் வந்து அந்த சோஷியலாக பழகுறோன்ற டேர்ம்ஸ் வந்து அந்த டேர்மை வந்து எக்ஸாக்டாக பிடிச்சிருக்காங்க. அந்த தீம் பாயிண்டாக பிடிச்சிட்டு விமன்ஸ்லாம் வந்து காலேஜ் போகிறாங்க, வெளியே தங்குறாங்க, பீச்சஸில் பீச்சஸ் தங்குறவங்க வந்து பசங்க வந்து கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கவங்க எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அதை வந்து அவங்க எவ்வளோ எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிகாஸ் இது வந்து அவங்கள மட்டும் இல்லை, அவங்க ஃபியூச்சரையும் பாதிக்கும். அவங்கள ஃபியூச்சரில் ஃப்ரீயான்ஸ் எந்த தப்பு பண்ணிக்கலாமல் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபியூச்சர் அமையலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனால் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் இருக்க எல்லா காலேஜ் பாஸ் அவுட்ஸுக்குமே தெரிய வேண்டிய விஷயம் இது, உமன்ஸுக்கு எஸ்பெஷலி. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே கெட்டா இருந்துச்சு. அபிராமி பிக் பாஸ் இருந்தா அவரும் இந்த அதுல தலை ஏதோ ஒன்று பேர் சொன்னாங்க, அவளோட பேர் அபிராமி. பட் அந்த அந்த தலை மூவிஸ் ரொம்ப சூப்பரா கெட்டா இருந்துச்சு. மாதவா சூப்பரா ரொம்ப கெட்டா இருந்துச்சு. நீயும் கெத்தா சூப்பரா பேசுற. தேங்க்யூ தேங்க்யூ.
ரொம்ப ஒரு ஜெனியூனான மூவி, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பெண்களுக்கான படம், ஆனால் எல்லா ஆண்களும் பார்க்க வேண்டிய படம். அஜித் சார் அவரோட வாய்ஸ் அது உண்மையிலே ரொம்ப வேற லெவலில் கொண்டு போயிட்டாரு. ஒரு ஒரு சீன் அந்த ப்ரெசன்ஸ் வேற லெவல். சாஞ்சல் தலைவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. லேடிஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது இன்டர்வலில், இன்டர்வல் முன்னாடி ஒரு கால் மணி நேரம் அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காப்புல. தலை வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல். மியூசிக் ஈவன் கலக்கியிருக்கார் படத்தில், மெயின் வந்து மியூசிக் சூப்பராக இருக்கு. தலை வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ், ஒரு கண்டென்ட் வந்து சொல்லியிருக்காரு. தலைகிட்டேருந்து இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? கண்டிப்பாக இது தமிழ்நாடு தலைவர்கள் சார்பாக வரவேற்கும். நாங்கள் இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வரவேற்கிறோம். படம் பிங்க் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் எல்லாம் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை ஃபேன்ஸுக்கு என்ன ரசிகர் வேணும் அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணியிருக்காங்க. படம் பக்காவாக இருக்குது, பக்கா மாஸ். சைனா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரங்கராஜ் பாண்டியன் விஸ் அஜித் அவங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணுறது தான். அந்த ஒன் ஹவர் எப்படி மூவ் ஆகுறதுன்னு கூட அவங்களுக்கு அந்த இருக்கு, எப்படி சொல்கிறது உங்களுக்கு அந்த விஷுவல் எஃபெக்ட் அந்த அளவு காட்டியிருக்காங்க. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.